வெல்கம் டு ஒன்லி மேக்ஸ் கோயம்புத்தூர் யூடியூப் சேனல் இந்த வீடியோ யாருக்குன்னா டிஎன்பிசி ஃபீல்டுக்கு புதுசாக என்டர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஸாக இருப்பாங்க டிஎன்பிஎக்சி மேக்ஸில் புது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணினா ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா எப்போதுமே கரெக்டான பிளானிங்கோட தான் ப்ரிப்ரேஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் டூ அண்ட் டூ டூயை பொறுத்தவரை சிலபஸில் எந்த மாற்றமும் இல்லைன்னு ஜிவோவில் சொல்லியிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் எண்டில் கொடுத்த அதே சிலபஸ் தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள டாபிக்ஸை ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணாலே எக்ஸாமுக்கு ப்ராப்பராக ரெடி ஆகிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்டு சிலபஸ் இருந்து மட்டும்தான் கேள்விகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸை பொறுத்தவரை சிலபஸ்ல இல்லாத டாப்பிக்கில் இருந்தும் கேள்விகள் கேட்குறாங்க அந்த அடிஷ்னல் டாப்பிக்கையும் கவர் பண்ணிவிட்டு ஃபுல் மார்க் மேக்ஸில் வாங்கலாம் ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்தவரை சிலபஸில் என்ன இருக்கும் அது தான் கேட்பாங்க ஓகேவா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மேக்ஸ் சிலபஸ் வீடியோவில் சொல்லியிருந்த டென் டாபிக்ஸ் மட்டுமே போதுமானது ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை டென் டாபிக்ஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் காமன் தான் குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் எல்லாத்துக்கும் இந்த டாபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ண மேக்ஸ் சிலபஸ் வீடியோ பாருங்கள் அதில் கிளியராக எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த ஒரு டாப்பிக்கையும் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஓகேவா ஸ்கிப் பண்ணாமல் படிங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாமில் இந்த மாதிரி சம் போட்டால் டைம் ஆகும்னு நினைக்கிற டாப்பிக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள் அதுவும் எக்ஸாம் டைமில் மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணும்போது எந்த ஒரு டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தவரை ஸ்கூல் புக் மட்டுமே கம்ப்ளீட் பண்ணால் போதுமானது தப்பான மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணால் ரிசல்ட்டும் தப்பாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் சமைச்ச நியூ புக்கில் உள்ள சம்ஸ் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கிலேயே இருக்குது ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் படிக்கணுமா இல்லை சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் படித்தா போதுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் மேக்ஸை பொறுத்தவரை சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வர உள்ள மேக்ஸ் மட்டுமே கவர் பண்ணாலே போதும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நியூ புக்கா இல்லை ஓல்டு புக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு டவுட்டே இல்லை புதிய சமைச்சூர் புக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸ்கூல் நியூ புக்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மேக்ஸ் எல்லாமே ஒரே புக்கில் தான் இருக்கும் தேடி படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வர உள்ள கொஷின்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் உள்ள சம்ஸ் எல்லாமே சொல்யூஷனோட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதே வீடியோ எந்த டாப்பிக்கில் வீடியோ போகிறோன்னா அந்த வீடியோ பாருங்கள் ப்ளஸ் சமஸ்ட் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா நான் பிடிஎஃபில் கொடுக்குற சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது வீடியோ ப்ளஸ் சமசிர் நியூ புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது மூணுமே ஒரே டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஏன்னா புக் பேக்கில் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் மட்டும்தான் இருக்கும் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறதுன்னு புதுசாக மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்காகத்தான் ஆன்சர் ஸ்டெப் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்சிஎம் ஹச்சிஎஃப் டாபிக் இருக்குன்னா அது சிக்ஸ்த்துலேயும் இருக்கும் செவன்த்துலேயும் இருக்கும் எய்த்லேயும் இருக்கும் நைன்த்துலேயும் இருக்கும் டென்த்துலேயும் இருக்கும் அந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாமே கம்பைன் பண்ணி கொஷின்ஸ் வித் ஆன்சரோட பிடிஎஃப் கொடுக்குறேன் ஓகேம்மா டாபிக் வைஸாக படிங்க அப்போ தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆர்டர்னால் என்ன ஆர்டர் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ப்ரிப்ரேஷன் பொறுத்தவரை எந்த டாப்பிக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிகாஸ் இது தான் பேசிக்ஸ் ஆர்டரை ஃபாலோ பண்ணி படிங்க நெக்ஸ்ட்டு வீடியோஸ் அண்ட் ப்ளேலிஸ்ட் நம்ம சேனலில் டாப்பிக்கில் பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் படிக்க ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு டைம்லேயும் வந்து வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்காம வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நோட்ஸை ப்ரிப்பேராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போ வேணாலும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும் நோட் தான் ரொம்ப முக்கியம் நோட்ஸ் நீங்கள் ஒரு நோட் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பொறுத்தவரை அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இதை வந்து தான் பேசிக்ஸ் இதை முதல்ல நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் இருந்து இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் மேக்ஸை வந்து ப்ராப்பராக கற்றுக்க முடியும் இதில் நீங்கள் வீக்காக இருக்கிறம்போது ஃபர்ஸ்ட்டு இதை முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் ஓகேவா இதை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இந்த அடிஷன் சாரி அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது நாலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்தவரை ஸ்டா இது ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணலாமா இல்லை நார்மல் மெத்தடே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் நீங்கள் வந்து ஷார்ட்கட் எல்லா கொஷினுக்கும் கிடையாது ஓகேவா முடிஞ்ச வர ஜென்ரல் மெத்தட்லேயே போட கற்றுக்கிறது நல்லது ஷார்ட்கட் அப்படிங்கிறது எல்லா சமுக்கும் யூஸ் ஆகாது நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மினிமம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் புது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு டூ ஹார்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண எடுத்துக்கோங்க மார்னிங் ஆர் ஈவினிங்கில் படிங்க ஆஃப்டர்நூன் படிக்காதீங்க பிகாஸ் வந்து ஆஃப்டர்நூன் படித்தீங்கன்னா தூக்கம் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாஸ் மேக்ஸ் டாபிக்ஸில் வந்து உள்ள ஃபார்ம்லா எல்லா ஃபார்ம்லாயுமே தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா எப்போ வேணாலும் எடுத்து பார்க்க ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தனியாக எல்லா ஒவ்வொரு டாப்பிக்கும் உள்ள ஃபார்ம்லாஸ் எல்லாமே நீங்கள் தனியாக எடுத்து வச்சு நீங்கள் படிங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஓகே இப்போது நீங்கள் எல்லா டாப்பிக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள் இப்போது நிறையா யூடியூப் சேனல்ஸில் வந்து டெஸ்ட்டு பேஜ் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நீங்களே ஒரு கொஷின்ஸு வந்து ரெடி பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்டையாவது கொஷின்ஸ் ரெடி பண்ண சொல்லி நீங்கள் டெஸ்ட்டு வச்சுக்கலாம் ஓகேவா இதுவரை சொன்ன ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்